தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே யாக்கோபின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 12 வசனத்திலிருந்து சில சத்தியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். யாக்கோபு 1:12, இது மனப்பாடமாய் பேசப்படுகிற வசனம். பலமுறை நாமே ஜபத்தில் சொல்லுகிறோம், பல ஊழியர்களிடத்தில் பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டு எனக்கு கொடுத்த வெளிச்சத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இது பலமுறை நீங்கள் கேட்டிருக்கலாம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பானவர்களே, பிளஸ் இஸ் த மேன் ஹூ என்டியூர்ட் டெம்டேஷன். இந்த பூமியிலே 3 விதமான சோதனைகள் உண்டு. 1, செல்ஃப் டெம்டேஷன், அது நாமே நமக்கு அறிவித்துக் கொள்வது சுய சோதனை. இன்னொன்று டெவில் டெம்டேஷன், பிசாசினால் வருகிற சோதனை. உதாரணம் மத்தேயு 4:1. 3, தேவனால் வருகிற சோதனை, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆதியாகமம் 22:1. அன்பானவர்களே, முதல் இரண்டும், ஒன்று செல்ஃப் டெம்டேஷன், அடுத்து டெவில் டெம்டேஷன், இந்த ரெண்டுமே இட் பிரேக்ஸ், நம்மை உடைக்கிறது. ஆனால் 3 நம்மை உருவாக்குகிறது. திரும்ப சொல்லுகிறேன், சுய சோதனையும் சத்ருவின் சோதனையும் நம்மை உடைக்கும்படியாக வருகிறது. ஆனால் தேவ சோதனை நம்மை உருவாக்கும்படி வருகிறது. காட்ஸ் டெம்டேஷன் வில் ஆல்வேஸ் மேக்ஸ் அ மேன், டெவில்ஸ் டெம்டேஷன் வில் ஆல்வேஸ் பிரேக்ஸ் அ மேன். தேவ சோதனை ஒரு மனிதனை உருவாக்கும், சத்ருவின் சோதனை ஒரு மனிதனை உடைத்து போடும். இன்றைக்கு அநேகர், தேவன் அழைக்கப்பட்ட அநேகர் இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையை பாதியில் விட்டுவிட்ட காரணம், சத்ருவன் வாழ்க்கையை, தேவ திட்டத்தை, தேவ தீர்மானத்தை, தேவனுடைய அழைப்பை மறந்து அவர்களை திசை திருப்ப பண்ணினது செல்ஃப் டெம்டேஷன். சொந்த ஆசைகள், சொந்த விருப்பம், நான், செல்ஃப், ஐ, அந்த ஆங்கில வார்த்தை பாருங்கள், ஐ, அது நிமிர்ந்து நிற்கிறது. நான் எல்லாம், நான் தான் எல்லாம். அதே வழியில் இந்த சி கிரைஸ்ட் என்ன சொல்லுகிறது என்றால், வளைந்து நான் ஒன்றுமில்லை. என்றைக்கு வளைந்து கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள். பண்டிதர் பில்லி கிரஹாம் இப்படி சொன்னார், தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு ஒரே ஒரு தகுதி, நான் ஒன்றுமில்லை. என்றைக்கு நான் ஒன்றுமில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அன்றைக்கு தேவன் உங்களை ஒன்றாய் மாற்றுவார். இந்த கணைகருக்கு நான் எல்லாம், இறையல் கல்லூரி படிப்பு, நான் பெற்ற பற்றங்கள், இல்லாவிட்ட அனுபவங்கள், இதெல்லாம் இல்லை என்பானவர்களே, அது நல்லது, ஆனால் வாழ்க்கைக்கு பயன்படாது. பல நேரங்களிலே ஆண்டவன்மை சோதிப்பது நம்மை உருவாக்க, நம்மை உயர்த்த, தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய. காட்ஸ் டெம்டேஷன் ஆல்வேஸ் மேக்ஸ் அ மேன். இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால், பாக்கியவான். இரண்டு எதிர்மறையான வார்த்தை வருகிறது, சோதனை. சோதிக்கப்படுகிற மனிதன் எப்படி பாக்கியவானாக இருக்க முடியும்? ஆங்கிலத்தில் பிளஸட் இஸ் த மேன். சோதிக்கிற ஒரு மனிதன், சோதிக்கப்படுகிற மனிதன் எப்படி ஆசுவாதமாக இருக்க முடியும்? தமிழ் வேதத்தில் சோதனையை சகிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பிளஸர் இஸ் த மேன். அப்படியானால் எதிர்மறையான வார்த்தை சோதனை, அது உருக்குலைக்கிறது, நம்மை உருவழிய பண்ணுகிறது, உருமாற்றம் செய்கிறது, நம்முடைய நிலையை விட்டு ஓடிப்போகச் செய்கிறது சோதனை. ஆனால் திருமறை சொல்லுகிறது இஸ் அ பிளஸட் மேன். ஆங்கில வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சோதனை சகிக்கிற மனிதன் மகிழ்ச்சி உள்ள மனிதனா? இது எப்படி என்பதை செய்தியில் கேளுங்கள். சோதனையை சகிக்கிற மனிதன் மகிழ்ச்சி உள்ள மனிதன், ஹாப்பியஸ்ட் மேன். 2, சோதனையை சகிக்கிற மனிதன் தேவனால் தயவு பெறுகிற மனிதன், இஸ் அ ஃபேவரபிள் மேன் ஃப்ரம் காட். சோதனை சகிக்கிறவனுக்கு தேவ தயவு அதிகமாக இருக்குமா? 3, சோதனை சகிக்கிற மனிதன் செழித்திருப்பானாம், இஸ் எ ப்ராஸ்பரஸ் மேன். 3 காரியங்களை சொல்கிறேன், ஹாப்பியஸ்ட் மேன், 2, ஃபேவர்ட் மேன், 3, ப்ராஸ்பரஸ் மேன். சோதனை, பாடுகள், போராட்டம், அக்கினி, ஏளனங்கள், பரியாசங்கள்,
நிந்தைகள், பசி, பட்டினி, தவிப்பு, வியாதி ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம் துரத்துகிறது. தேவன் சொல்கிறார் பாக்கியவான். அந்த வார்த்தை நன்றாக கவனிக்க வேண்டும். சோதனை பாக்கியம் என்ற அல்ல, சோதனையை சகிக்கிற மனுஷன். அங்கே தான் அழைத்து சொல்ல விரும்புகிறேன், த மேன் ஹூஇஸ் பேஷண்ட் இன் த டெம்டேஷன்ஸ். அந்த வராந்திர வாழ்க்கையிலே பொறுமையாக இருக்கிறானே அவன்தான் பாக்கியவான், அவன்தான் தயவு பெறுகிறவன், அவன்தான் செழிப்பான். இந்த திருமறையிலே அதற்கு உதாரணங்கள் ஏராளம் இருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தி அடுத்த வசனம் சொல்கிறது, அந்த வசனத்தின் அடுத்த வார்த்தை பின்பு, விளங்கின பின்பு. அன்பானவர்களே, அந்த வார்த்தை சொல்கிறது அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. God will prove who he is and what he is. மூன்று வார்த்தைகள், he will prove you and also will protect you. உன்னை நிரூபிப்பார், விளங்க பண்ணுவார். தமிழில் he will prove you. Number 2, he will pronounce you. உன்னை ஒரு பேசும் பொருளாய் கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது, he will protect you. உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை தருவார். இந்த நாளின் செய்தி கவனமாய் கேளுங்கள். Number 1, இது ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. சில நேரங்களிலே சோதனை என்பது 4 சுவர்களுக்குள்ளே நடக்கிறது. இட் இஸ் எ சீக்ரெட். நான் கடந்து போகிற சோதனை உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கடந்து போகிற சோதனை எனக்கு தெரியாது. இது எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு நெருக்கம் உறவு. ஒன்லி காட் நோஸ். ஆனால் சோதனை என்பது 4 சுவருக்குள் முடிசூட்டப்படுவது என்பது 4 திசைகள் தெரியும்படியாக மோசன் சொல்கிறது. கடைசி முடியும் போது அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். அன்பாவுடைய அந்த கிரீடத்தை பெறுவது இஸ் எ மெகா ஈவெண்ட். உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், ஒரு மெகா ஈவெண்ட்டில் அந்த பரிசு பொருளை கொடுக்கும்போது அன்பானுடைய அந்த எதுவானாலும் ஒரு பேச்சு போட்டியோ ஏதோ ஒன்று 4 சுவருக்குள் அரங்கத்திற்குள். ஆனால் அந்த வெகுமதியை கொடுப்பது ஒரு பெரிய அரங்கத்துக்குள். நன்றாக கவனியுங்கள், அது 4 சுவருக்குள். அங்கே யாரும் போக முடியாது, யாருக்கும் அனுமதி இல்லை என்றால் அது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம். அங்கே தான் அங்கே தேர்வு எல்லாமே நடக்கிறது, அது ட்ரையல். ஆனால் அவளுக்கு பட்டமளிக்கும் போது, பாராட்டும் போது அரங்கமே அதிர்கிறது. பிரபலங்கள் வருகிறார்கள், முடிசூட்டப்படுகிறார்கள். அங்கே பணமழை பொழிகிறது, பூமழையும் பொழிகிறது, பணமழையும் பொழிகிறது. ஒரு உலக மனுஷனுக்கு இது கிடைக்குமானால் ஆண்டுடைய பிள்ளையாகிய உங்களுக்கு எனக்கும் அதைவிட மேலாக பெய்யும் பொழியும். அங்கே திரளான ஜனங்கள் கைதட்டி பார்ப்பார்கள். திரும்ப சொல்கிறேன், சோதனை என்பது 4 சுவருக்குள். தேவன் தருகிற ஜீவ கிரீடம் 4 திசைகளும் பார்க்கும்படி. அன்பானுளே, அந்த நாள் மகிமையின் நாள். எல்லா திசைகளும், சிறியோரும் பெரியோரும், கோத்திரத்தாரும் சகல பாஷைக்காரரும் ஆண்டர் கொடுக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பார்ப்பார்கள். இந்த நாளில் என்னுடைய செய்தியினுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, சோதனை என்பது சகிக்க முடியாதது, யாரும் விரும்பாதது, யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் தேவன் சொல்லுகிறார் அன்பானவர்களே, அது விரும்பாத ஒன்றுதான். ஆனால் தேவன் சொல்லுகிறார் அதற்கு பிறகு அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, இதை யாருமே விரும்புவதில்லை, யாருமே அதை தேடி போவதில்லை, யாருமே அதற்கு ஆசைப்படுவதில்லை. Nobody is willing. அதற்கு யாரும் விருப்பப்படுவதில்லை. ஆனால் அன்பானவர்களே, அந்த ஒன்று ஓடிவிடலாம், இன்னொன்று நிலை நிற்கலாம். பாடுகள் வரும்போது ரெண்டு வாரம் சொல்லப்பட்டு சகிக்கலாம் பொறுமையோடு, இல்லாவிட்டால் விட்டு ஓடிவிடலாம். இரண்டுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள். அந்த வசனம் இப்படி எழுதியிருக்கிறது, சோதனையை சகிக்கிற மனிதன், என்ட்யூரிங், அல்லாவிட்டால் பேஷன். அது ரொம்ப கடினம், பேசுவது இயல்பு சுலபம், ஆனால் அது கடந்து போகும்போது அந்த தனிமையில், அந்த பசியில், அந்த பட்டினியில், அந்த ஏளனத்தில் கடந்து போகும்போது மிகப்பெரிய வேதனை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பான தேவ பிள்ளைகளே, அது திரும்ப சொல்கிறேன், இட் இஸ் நாட் ஒர்த்லெஸ், இட் இஸ் ஒர்த். அது நீங்கள் நினைக்கிறது போல பலனில்லாத ஒன்று அல்ல, அது பலனுள்ள ஒன்று.
செய்தியினுடைய கருத்து சகிக்கிற மனுஷன் மிகுந்த கடினம். இன்றைக்கு தற்கொலைக்கு என்ன காரணம்? சகிக்க முடியவில்லை. குடும்ப உறவு பிரிவுகளுக்கு என்ன காரணம்? சகிக்க முடியவில்லை. கணவனுடைய காரியங்கள் மனைவி சகித்து கொள்ள முடியவில்லை. மனைவியின் காரியங்கள் கணவன் சகித்து கொள்ள முடியவில்லை. பெற்றோரின் காரியங்கள் பிள்ளைகள் சகித்து கொள்ள முடியவில்லை. எனவே தான் முதியோர் இல்லம். தேவன் சொல்லுகிறார், சகிக்கிற மனிதன் மிகுந்த கடினம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கடினம் சாத்தியமில்லை ஆனால் சாத்தியமானது. தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அது அந்த அது அது நிலை நிற்க வேண்டுமானால் தேவன் தேவை, வார்த்தை தேவை, ஆவியானவர் தேவை. அந்த சகிப்பு தன்மைக்கு மூன்று காரியங்கள் தேவை. தேவன் தேவை, ரெண்டாவது வார்த்தை தேவை, மூன்றாவது ஆவியானவர் தேவை. நான் சொல்வதை நன்றாக கவனியுங்கள். அதில் ஒரு எழுதப்பட்ட வார்த்தை சஸ்டெய்னிங். அது நிலைத்திருப்பது மிக கடினம். ஆனால் அந்த நேரங்களிலும் தேவனை சார்ந்து, தேவ கிருபையை சார்ந்து, அழைத்தவரை சார்ந்து, அழைப்பை சார்ந்து. அன்பானவளே, இதுவரை அவர் நடத்தின வழிகள், இதுவரை அவர் பாராட்டின அன்பு, இதுவரை அவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் யோசித்து பாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், சோதனை என்பது நான்கு சுவருக்குள். என் ஏளனங்கள் யாருக்கும் தெரியாது, என்னுடைய கண்ணீர் யாருக்கும் தெரியாது, என் புலம்பல் யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவனுக்கு ஜீவகிரீடத்தை தருகிற அந்த நாள் எல்லாருக்கும் தெரியும். ஆரம்பத்தில் சொன்னேனே, எல்லா கோத்திரத்தார், எல்லா பாஷைக்காரர், பெரிய எல்லா நாட்டவர்கள், எல்லா ஜனத்தாரும் அன்றைக்கு பார்ப்பார்கள். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, முதல் குறிப்பு, இது யாரும் விரும்புவதில்லை. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவன் சில நேரங்களிலே அது எல்லாருக்கும் அல்ல, தாம் சிநேகிக்கிறவர்களை தேவன் சோதிக்கிறார். எல்லாருக்கும் அது வருவதில்லை. நானும் வாழ்க்கையில் பார்த்தேன், தவறான வாழ்க்கை, தவறான உறவு, தவறான காரியங்கள், தவறான சிந்தை, ஊழியம் தவறானது, எல்லாமே தவறு. ஆனால் சோதனைகளே இல்லை. நேர்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, நாள்தோறும் சோதனை. இதைத்தான் 73 சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிறான், நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன், காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேன். இதுதான் வாழ்க்கை. ஆனால் இவர்களுக்கு மத்தியில் தேவன் சொல்கிறார், பிளஸ்டர் இஸ் த மேன், யாரவன், சோதிக்கப்படுகிறவன். இரண்டாவது சகிக்கிற மனிதன். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, இதற்கு சோதனை, உங்கள் பரிசுத்தத்திற்கு சோதனை, உங்கள் உண்மைக்கு சோதனை, உங்கள் நீதிக்கு சோதனை, உங்கள் உத்தமத்துக்கு சோதனை. திரும்ப சொல்லுகிறேன், நான் சொல்லுகிற இந்த சோதனை பாவத்துக்கு அல்ல, உங்கள் நீதிக்கு. நீதியாய் வாழ விரும்புகிறோம், நீதியாக இருக்கிறோம், அங்கேதான் சோதனை. பரிசுத்தத்தை விரும்புகிறோம், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறோம், அங்கேதான் சோதனை. மூன்றாவது உண்மையை விரும்புகிறோம். அன்பானவர்களே, மனசாட்சி குற்றமில்லாமல் வாழ விரும்புகிறோம், அங்குதான் சோதனை. திரும்ப சொல்லுகிறேன், பரிசுத்தத்திற்கு, உண்மைக்கு, நீதிக்கு, நம்முடைய விசுவாசத்திற்கு. ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும், நம்முடைய சாட்சிக்கு சோதனை. அடுத்து தேவனை சார்ந்து கொள்ளுகிற அந்த சார்ந்து கொள்ளுதலுக்கு சோதனை. தேவனையே சார்ந்து வாழ்ந்தோம், இதுவரை இதுவரை நடத்தினார். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் தாயின் கருவில் உருவான நாதம் கொண்டு உம்முடைய சார்பிலே விழுந்தேன். த டிபெண்டிங் அப்பான் காட், தேவனையே சார்ந்து வாழ்ந்தோம், அதற்கு ஒரு சோதனை. புரிய நினைக்கிறேன், அவரையே சார்ந்து வாழ்ந்தோம், சார்ந்து வாழ்ந்த நமக்கு ஒரு சோதனை. ஆரம்பத்தில் சொன்னேன், பரிசுத்தத்திற்கு, நீதிக்கு, உண்மைக்கு, சத்தியத்திற்கு, விசுவாசத்திற்கு, தேவனை சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு. தேவனுடைய ஒரு காலத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருந்தோம், அதற்கு சோதனை. அதிகமாக தேவசமூகத்தில் நேரங்களை செலவு பண்ணினோம், அதற்கு சோதனை. ஓடி ஆடி ஊழியம் செய்தோம், அதற்கு சோதனை. ஆண்டு சொல்கிறார், இப்படிப்பட்ட நேரங்களில் அதை சகிக்கிற அந்த மனிதன் பாக்கியவான். திருமறை இப்படி சொல்கிறது, அன்பானவர்கள் இப்படி சொன்னவங்களை புரிய நினைக்கிறேன், உங்களுடைய புகழுக்கும் ஒரு சோதனை. கவனியங்கள்,
நல்ல ஊழியத்தில் பிரகாசிக்கிற ஒரு நேரம் சோதனை. இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்களை பார்க்கிறோமே, இந்த ஊடகத்தில் வருகிற எத்தனை ஊழியர்களை குறித்து விமர்சனங்கள். த டெஸ்ட் ஃபார் த ஃபெமிலாரிட்டி, அவருடைய புகழ்ச்சிக்கு சோதனை. அவருடைய அந்தரங்க வாழ்க்கை விமர்சிக்கிற மக்கள் ஏராளம். அவருடைய அந்தரங்க வாழ்க்கை அவர் சரியில்லை, தவறான வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், இட்ஸ் அ ட்ரையல் ஃபார் த ஃபெமிலாரிட்டி, ட்ரையல் ஃபார் தர் ஃபெய்த், ட்ரையல் ஃபார் தர் மினிஸ்ட்ரி, ஊழியத்தில். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, காட் இஸ் கிவன் த பவர். அதை தாங்க, நிலை நிற்க. சொல்லப்போனால் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய அனுபவங்களுக்கே சோதனை. நீண்ட கால அனுபவங்கள் உண்டு தேவனோடு நடந்து, ஆனால் அனுபவங்களுக்கு சோதனை. இத்தனை சோதனைகளுக்கு மத்தியிலும் தேவன் சொல்லுகிறார், யூ கேன் என்ஜாய் மை பிளெஸ்ஸிங். தமிழ் வேதத்தில் பாக்கியவான், ஆங்கிலத்தில் பிளெஸட் இஸ் த மேன். அன்பானவர்களே, இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் தேவன் சொல்லுகிறார், உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன், என் கிருபைகளை உனக்கு தருவேன், உன்னை செழித்தோங்க செய்வேன். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? இத்தனை பாடுகள், இத்தனை போராட்டங்கள், உலகவினை பார்த்து சிரிக்கிறது, உலகவினை பார்த்து கைகூட்டுகிறது. தேவன் சொல்கிறார், ஐ வில் கிவ் மை கிரேஸ், ஐ வில் கிவ் மை ஃபேவர், ஐ வில் கிவ் மை ஹாப்பினஸ், ஐ வில் கிவ் மை ப்ராஸ்பரஸ். என் வாழ்வை உனக்கு தருவேன், என் செழிப்பை உனக்கு தருவேன், என் மகிழ்ச்சியை உனக்கு தருவேன், என்னுடைய தயவையும் கிருபையும் தருவேன். எங்கே? சோதனையை சகிக்கும்போது. அன்புக்குரியவர்களே, என் சோதனைகளைப் போல உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு இருக்கிற சோதனை எனக்கு இருக்காது. அது வயதுக்கேற்ப, அனுபவங்களுக்கு ஏற்ப, முதிர்ச்சிக்கேற்ப. ஆனால் தேவன் சொல்கிறார், யூ ஆர் த பிளெஸட் மேன். அப்படிப்பட்ட நேரங்களிலும் கூட ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு கூட வாழ கிருபை கேட்போம். கடினம், பாடுகள் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது, ஏளனங்கள் வரும்போது, பரியாசங்கள் வரும்போது, லெட் இட் ஹாவ் எ தேங்க்ஸ்ஃபுல் ஹார்ட், ஒரு நன்றியுள்ள இதயம். இதுவரை நடத்தினார் இந்த சின்ன பாடுகளிலே, இந்த சின்ன போராட்டங்களிலே. ஆபிரகாம் சொன்னானே, எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். ஆம், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எங்கு வழி இல்லையோ வழி உண்டாக்குவார், பாதை இல்லையோ பாதை உண்டாக்குவார், மலைகளிலே வழிகளை தருவார். அவர் கண்மலைகளையும் புரட்டி போடுகிற கர்த்தர், கண்மலைகளையும் பர்வதங்களை கரையை செய்கிற கர்த்தர். உங்கள் வாழ்விலே இந்த நாளிலே ஒன்றை தீர்மானியுங்கள், எப்படிப்பட்ட நேரங்களிலே விலகாத ஒரு இதயம், நன்றியுள்ள ஒரு இதயம், முறுமுறுக்காத ஒரு இதயம். திரும்ப சொல்கிறேன், ஏ தேங்க்ஃபுல் ஹார்ட், நன்றியுள்ள ஒரு இதயம். கடினம், கணவனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகளை இழந்து, உடைமைகள் இழந்திருக்கிற அநேக கத்திர பிள்ளைகள், என் அன்பானதே பிள்ளையே, பி ஏ தேங்க்ஃபுல் ஹார்ட், நன்றி சொல்லுவோம். அந்த நன்றியிலே 1000 ஆசீர்வாதங்களை கத்திர வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அதிலும் கூட உறுதியாயிருப்போம், உண்மையாயிருப்போம், உத்தமமாயிருப்போம். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு உலக மனிதனுக்கும் ஒரு தேவ பிள்ளைக்கு உள்ள வித்தியாசம். உலக மனிதன் சூழ்நிலையை ஒட்டி வாழ்கிறான். இஸ் ஹாப்பினஸ் பேஸ்ட் ஆன் இஸ் ஹாப்பினிங்ஸ். அவனுடைய சந்தோஷம் சம்பவங்களை ஒட்டி அமைகிறது. ஆனால் நம்முடைய சந்தோஷம் தேவனை ஒட்டி அமைகிறது. இதைத்தான் சங்கீத புஸ்தகம் தாவீது இப்படி சொல்லுகிறார், இதோ என் நாட்களை 4 விரட்கட்டை ஆக்கினீர். இட்ஸ் வெரி ஷார்ட், லைஃப் இஸ் ஷார்ட். வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். இது புரிய நினைக்கிறேன், அதாவது இதுதான் ஒரு உலக மனிதனுடைய வாழ்க்கை. அந்த படிக்கிறேன், எந்த மனுஷனும் மாயை, புகழ், பணம், செல்வம், உயர்ந்த ஆஸ்தி, கல்வி, இந்த கொரோனாவின் காலத்திலே பார்த்தோமே, கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியானவர்கள் ஒன்றுமில்லாமல் ஒரே நாளிலே கடந்து போனார்கள். பல 100 கோடிகளுக்கு அதிபதி, பிரபலமானவர்கள், அன்பான் எல்லாரும் அறியப்பட்டவர்கள், ஆனால் நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும்
மாயை என்பது நிச்சயம். அன்பர்மானால், உங்களுக்கு எனக்கும் இது மாயை அல்ல, இது ஒரு உண்மை வாழ்க்கை. வசனம் சொல்கிறது யாக்கோபின் புஸ்தகம் 1 சோதிக்கப்பட்ட பின்பு. அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு. பரிசுத்தத்தில் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்கள் பரிசுத்தத்திற்கு சோதனை, உங்கள் நீதிக்கு சோதனை, உங்கள் உண்மைக்கு சோதனை, உங்கள் கற்புக்கு சோதனை, உங்களுடைய பெயருக்கு சோதனை, உங்கள் புகழுக்கு சோதனை. நீங்கள் உத்தமர் என்று விளங்கின பின்பு, ஆஃப்டர்வேர்ட்ஸ், அதற்கு பிறகு தேவன் சொல்லுகிறார், அடுத்த வார் சொல்லுகிறது, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை அவன் பெறுவான். அப்படிப்பட்ட நேரங்களிலே அன்பு கூறுவது மிக கடினம். அன்பிலே ஒரு தொய்வு, அர்ப்பணத்திலே ஒரு தொய்வு, நம்முடைய ஊழியங்களிலே ஒரு தொய்வு, விசுவாச வாழ்க்கையிலே ஒரு தொய்வு. ஏன், எதற்கு, எப்படி? அவர் சொல்கிறார், அந்த நேரங்களிலும் என்னிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு. திருமறை சொல்கிறது வாக்குத்தத்தம் பண்ணினேன். அப்படியானால் God already designed and he wants to display. திரும்ப தமிழில் சொல்கிறேன், உனக்கென்று அவர் பண்ணின வாக்குத்தத்தம். உங்கள் வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமாக முடியாது, என் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமாக முடியாது. God already promised for me. என் வாழ்விலே எனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் இன்றும் நினைவிருக்கிறது. லட்சிப்பின் நாளிலே என் ஊழியத்திற்கு அழைத்த போது அன்பாள தந்த அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் ஒரு நாளும் மாறி போகவில்லை. திருமறை சொல்கிறது எவ்வளவேனும் பொய்யுறையாத ஒரு தெய்வம். அவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணின பின்பு. அன்பானவர்களே, அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் வேதத்தில், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். எத்தனை அருமையான வார்த்தை, ஜீவ கிரீடத்தை பெறுவான். இட்ஸ் எ லிவிங் க்ரௌன், இட் இஸ் நாட் அ டெக்கரேட்டட் க்ரௌன். அலங்கரிக்கப்பட்ட கிரீடம் அல்ல, ஜீவனில் ஒரு கிரீடம். அன்பானவர்களே, நன்றாக கவனியுங்கள், இந்த கிரீடத்தை பெற வேண்டுமானால் சில நிபந்தனைகள் உண்டு. அந்த நிபந்தனைகள் என்ன? 1, யுத்தம் இல்லாமல் கிரீடம் இல்லை. ஒரு அரசன் முடிசூட்டப்படுகிறான் என்று சொன்னால் எதிரியை வீழ்த்தி அவன் சேனைக்குள்ளே பாய்ந்து புகுந்து அவன் நாட்டை தன் கையகத்தில் திரும்ப தாய் நாட்டுக்கு வருகிறானே, அதுதான் வெற்றி. ஜீவகிரீடத்தை பெற வேண்டுமானால் அன்பான 1, யுத்தம் இல்லாமல் ஜீவகிரீடம் இல்லை. அப்படியானால் வேதம் சொல்கிறது அவரிடத்தில் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை அவன் பெறுவான். தேவன் சொல்கிறார், நான் வாக்கு பண்ணினேன். இன் அதர் வேர்ட், ஐ ஹவ் டிசைன்ட் அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டிஸ்பிளே. நான் வாக்கு அதை ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறேன், அதை உனக்கு தரப்போகிறேன். ஊரறிய, உலகமறிய, தேசமறிய, நாடறிய. அன்பான தேவ பிள்ளையே, அன்றைக்கு இந்த உலகமே உன் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கத்தர் மாற்றுவார். ஆனால் தேவன் சொல்கிறார், அதற்கு உண்பதாக நீ சந்திக்க வேண்டிய சில யுத்தங்கள், நீ சந்திக்க வேண்டிய சில சோதனைகள், நீ சந்திக்க வேண்டிய சில சகிப்புத்தன்மைகள் கடினமானது தான். அது தேவன் சொல்கிறார், சகிக்கிற மனுஷன் அது ஜெபிப்போம், தேவனே எனக்கு தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதை தாரும். கடினம்தான், வியாதி நேரங்கள் அதை கடந்து வந்திருக்கிறேன். வியாதி நேரங்களிலே, வறுமை நேரங்களிலே, பசி நேரங்களிலே, ஏளனங்களின் நேரங்களிலே, விமர்சனத்தின் நேரங்களிலே கடந்து வந்தேன், அதில் வளர்ந்து வந்தேன். தேவன் சொல்கிறார், யுத்தம் இல்லாமல் கிரீடம் இல்லை. அடுத்த ஒரு வார்த்தை அன்பானவர்களே, அவர் சொல்கிற வார்த்தை, அதில் சில நிபந்தனைகள் உண்டு. அவர் சொல்கிறார், நான் கொடுப்பது ஜீவ கிரீடம். ஆங்கிலத்தில் த க்ரௌன் ஆஃப் க்ளோரி, மகிமையின் கிரீடம். அது யாருக்கு சொந்தம்? அன்பானவர்களே, யுத்தத்துக்கு போனவர்களும் பாடுகளை சகித்தவர்களும், என்ட்யூரிங், அதை சகித்தவர்கள். அது கிரீடத்துக்கு இன்னொரு பெயர் என்லெஸ் க்ரௌன், முடிவில்லாத கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம். பக்தன் பாடினானே, மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தான் ஐயா. அது மகிழ்ச்சியின் கிரீடம், வெறும் அலங்கார கிரீடம் அல்ல. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் எ ஷோ, நாட் ஃபார் அட்ராக்ஷன். இட்ஸ் எ க்ரௌன் ஆஃப் ஜாய்.
அது ஒரு மகிழ்ச்சியின் மகுடம் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, யாருக்கு என்றால் சகிக்கிற மனிதனுக்கு. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில், வாக்கு தத்தம் பண்ணினதை. அன்றைக்கு தான் தெரியும் தேவன் அவர் பண்ணின வாக்கு தத்தத்தை நினைப்பூட்டுவார். God will reveal that day. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எனக்கு தேவன் தந்த வாக்கு தத்தம் அழைக்கும் போது, எசேக்கியேல் 38:7, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. இந்த வார்த்தை 72 எனக்கு வந்தது ஒரு சாதாரண ஒரு விசுவாசியின் மூலமாய். அதே வார்த்தையை டாக்டர் டிஎஸ் தினகரன் அவர்கள் ஒரு நாள் தனியை ஜெபிக்கும் போது எனக்கு சொன்னார். இட் வாஸ் கன்ஃபர்ம்ட். சொன்னவர் வேறு, ஆனால் அதை நிரூபித்தவர் இன்னொருவர். தேவன் அதை உறுதிப்படுத்தினார். அன்றைக்கு ஜெபிக்க தெரியாது, பேச தெரியாது, வேதம் தெரியாது, ஒழுங்காக வார்த்தையை உச்சரிக்க தெரியாது, ஆனால் ஆயத்தப்படுத்தினவர் அநேகர் ஆயத்தப்படுத்த உதவி செய்தார். சங்கி நிறைய சோதனைகள் தான், 50 பாடுகள். ஆனாலும் தேவன் சொல்கிறார், அழியாத மாசற்ற வாடாத ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். அன்பானவர்களே, நாளிலே ஒன்றை ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சந்தேகம் வேண்டாம், பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். இட்ஸ் எ லைஃப் லாங் க்ரௌன். திரும்ப சொல்லுகிறேன், அந்த கிரீடம் லைஃப் லாங். ஜீவனுள்ள நாள் வரையும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இந்த உலகத்தில் முடிசூட்டுவார். கனத்தினாலும் மகிமையினாலும் உங்களை முடிசூட்டி மகிழ்கிற கர்த்தர் நித்தியத்திலையும் உங்களை எல்லாருக்கும் முன்பாக அவர் முடிசூட்டி மகிழ்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, பாடுகள் ஒரு பக்கம், ஏழ்மை ஒரு பக்கம், வறுமைகள் ஒரு பக்கம், இல்லாமை ஒரு பக்கம். இந்த காலகட்டத்தில் ஆலயங்கள் இல்லை, ஆராதனை இல்லை, மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதில்லை, வாடகை தர முடியவில்லை, பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்க முடியவில்லை. ஆனால் வாக்கு தத்தம் பண்ணினவர், த ஒன் ஹூ ப்ராமிஸ்ட், ஈ வில் ரிவீல். இந்த காலகட்டத்தில் சோதனையின் காலத்தில் வசனத்தை திரும்ப நீங்கள், வாக்கு தத்தம் பண்ணினவர். வசனம் எப்படி எழுதியிருக்கிறது? வாக்கு தத்தம் பண்ணினவர் எப்போ நிறைவேற்றுவாராம்? சோதனையின் காலத்தில். நன்றாயிருக்கிற கால் நிறைவேற்றுவது வேறு, ஆனால் சோதனையின் காலத்தில் ஈ வில் ஃபுல்ஃபில் இஸ் ப்ராமிசஸ் இன் மீ அண்ட் த்ரூ மீ. அந்த முதல் வசனத்தையும் கடைசி வசனத்தை சேர்த்து படிக்க வேண்டும். சோதனை, சோதனையின் காலம், வாக்கு தத்தம் பண்ணினதை. அப்படியானால் சோதனைக்கும் வாக்கு தத்தங்களுக்கு ஒரு இணைப்பு. இந்த வாக்கு தத்தம் அந்த சோதனையை மேற்கொள்ளும், அந்த சோதனைகளை இல்லாமற் போக பண்ணும். நான் சொன்ன ஆரம்பத்தில், பரிசுத்தத்துக்கு, நீதிக்கு, உண்மைக்கு, என்னுடைய உத்தமத்துக்கு, என்னுடைய மெய்யான வாழ்க்கைக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு சவால். அந்த நேரங்களிலே நாம் அடுத்தவர்களை பார்க்கிறோம், தவறான வாழ்க்கை, ஒரு போலியான வாழ்க்கை, உண்மையில்லாத வாழ்க்கை. அவர்களையும் இவரையும் பார்த்து, உங்களுக்கு இருக்கிற அந்த ஜீவகிரீடம் இட் இஸ் டிஸ்பிளைட் ஃபார் யூ, உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது, உங்களுக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டது. இட் கெனாட் ஃபீட் ஃபார் சம் ஒன், அது இன்னொருவருக்கு பொருந்தாது. உங்களுக்கென்று அது வசனத்தை படியுங்கள், வாக்கு தத்தம் பண்ணின ஜீவகிரீடம். இன் அதர் வேர்ட், இட் இஸ் டிசைன் ஃபார் யூ. அது உங்களுக்காக, எனக்கு டிசைன் பண்ணது எனக்கு தான் பொருந்தும். அன்பானுலே, என்னுடைய சட்டை, என்னுடைய அளவு இன்னொருவருக்கு பொருந்தாது, அவருடைய அளவு எனக்கு பொருந்தாது. அப்படியானால் எனக்கென்று அளவு இருக்கிறது. தேவன் சொல்கிறார், ஐ ஹவ் டிசைன்ட் யுவர் கிரவுன், உன்னுடைய கிரீடத்தை வடிவமைத்து விட்டேன். 39 சங்கத்தில் சொன்னேன், மாயான ஒரு உலகம், நிச்சயமற்ற ஒரு உலகம், குறுகிய உலகம், நாலு விரலைப் போல. இந்த நாலு விரல் எவ்வளோ குறுகியானதோ அதுபோல தேவன் சொல்கிறார், யுவர் லைஃப் ஆஸ் அ லாங் லைஃப். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நீ பேசப்படுவாய். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கடினமான ஒன்று தான் சோதனை. அடுத்த வார்த்தை பாக்கியவான். முரணாக இருக்கிறது, ஆனால் உண்மை இருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் பாக்கியவான் இருக்க முடியும்? பாடுகளில் தேவன் சொல்கிறார்,
நான் உன்னை அப்படி ஆக்குவேன். எப்படி ஆக்குவேன்? அந்த சோதனையின் மத்தியிலும் சந்தோஷமுள்ளவனாய், பாக்கியமுள்ளவனாய், தேவைகளை சந்திக்கிறவனாய், உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தருகிறவனாய் மாறுவேன். ஆங்கிலத்தில் பிளெஸட். அப்படியானால் அந்த நிலையிலும் அந்த சோதனையிலும் நீர் ஆஸ்வதிக்கப்பட்டவனாய், அநேகரை ஆஸ்வதிக்கிறவனாய் உன்னை மாற்றுவேன். வார்த்தை வாக்கு தத்தம் பண்ணினவர். God will reveal in those times. இப்படிப்பட்ட நேரங்களில் எழுத்தாயிருந்தது வார்த்தையாயிருந்ததை கர்த்தர் செயலாய் மாற்றுவார். திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தையாயிருந்தது, ஆனால் இந்த சோதனையின் நேரங்களிலே அதை ஆண்டவர் நிஜமாய் மாற்றுவார். இந்த நாளிலே இந்த நிஜத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரில் அர்ப்பணிப்போம். கடினமான ஒன்றுதான். சகிப்புத்தன்மை அநேகருக்கு இல்லை. ஒழியும் சேர்வுகளுக்கும் இல்லை, குடும்ப தலைவனுக்கும் இல்லை, குடும்ப தலைவிகளுக்கும் எல்லா ஒரு சிலருக்கு இல்லை. எல்லாருக்கும் சொல்ல முடியாது. சகிப்புத்தன்மையிலான குடும்பம் நடத்த முடியாது. சகிப்புத்தன்மையிலான ஊழியம் செய்ய முடியாது. சகிப்புத்தன்மையிலான சபை நடத்த முடியாது. ஆனால் அந்தால் இன்னும் நீடிய பொறுமை. வசனம் சொல்கிறது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன். அன்பானவளே, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உக்கென்று நான் வைத்திருக்கிற ஜீவ கிரீடம் உண்டு. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அதை பெறுவான். யூகமல்ல, நிச்சயம். அன்பானவளே, நாம் ஆராதிக்கிறவர், நாம் நம்புகிறவர், இட்ஸ் நாட் அ காட் ஆஃப் பிரசம்ஷன். யூகத்தின் தேவன் அல்ல, நிச்சயத்தின் தேவன். ஆல்ரெடி ப்ராமிஸ்ட், ஆல்ரெடி இ பிளான்ட், ஆல்ரெடி இ டிசைன்ட். ஏற்கனவே அதை வாக்கு பண்ணிட்டேன், இனி பண்ண போகிறதில்லை. உங்களிடம் ஆல்ரெடி டிசைன்ட், வடிவமைக்கப்பட்டு விட்டாயிற்று. இனி ஆயத்தப்பட போகிறதில்லை. உனக்கென்று ஒரு கிரீடத்தை கத்தர் வைத்திருக்கிறார். இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிப்போம், ஓடுவோம். ஆண்டவர் வைத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம், சகிப்புத்தன்மையோடு ஓடுவோம். திரும்ப சொல்லுகிறேன், இதை சந்திக்காத மனிதர்கள் யாருமே இல்லை. சோதனை நாலு சுவருக்குள். அது வெளியிறங்கமாக வர்றதில்லை. சிலருக்கு வரலாம், ஆபிரகாமுக்கு வெளியிறங்கமாக. ஆனால் பலருடைய சோதனைகள் நாலு சுவருக்குள்ள தான். அந்த நாலு சுவருக்குள்ளே வெற்றி ஜெயம் எடுப்போம், வெற்றி பெறுவோம். அன்பாவளே, அது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஜீவகலத்தை தருகிற நாள், அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள் மகிமையின் நாள், அந்த நாள் அன்பா சொல்லி முடியாத நாள். இந்த உலகமே பார்க்கும், இந்த உலகமே கைத்தட்டும். ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டில் பார்க்குறோம், ஒரு மெகா ஈவெண்ட்டில் அந்த அவார்ட் கொடுக்கும்போது எத்தனை கைதட்டல், எத்தனை கரகோஷம், எத்தனை அங்கே ஆடல் பாடல், எத்தனை பெரிய அங்கே டெக்கரேஷன். அன்பானவர்களே, அங்கே அலங்காரங்கள், இதை விட மேலான அலங்காரத்தோடும் ஆரவாரத்தோடும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு பெரிய ஜீவகிரீடத்தை வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்வோம். அழியாத, மாசற்ற, வாடாத, நிரந்தரமான அன்பானவரே, இது அலங்காரத்தின் கிரீடம் இல்லை, அழியாத கிரீடம். அதை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். எங்களுமே சீக்கிரம் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. நான் போகும் பாதையை நேசர் அறிவாரே. தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவள் கடந்து போகிறத கண்ணீரின் பாதை உமக்கே தெரியும். இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு மட்டுமே தெரியாண்டவரே. சோதனையை சகிக்கிற மனுஷன் நாலு சுவருக்குள்ளே, யாருக்குமே தெரியாது, புரியாது, புரிய வைக்க முடியாது. அந்த நாலு சுவருக்குள் நடக்கிற அந்த வேதனையின் பாதையிலே அதை சகிக்க ஒன்று ஓடலாம், நிற்கலாம், நிற்க பலன் தாரும். அதற்கு பின்பு எஸ் லார்ட், இந்தவரை நீர் வாக்கு பண்ணியிருக்கிற ஒன்றை நாங்கள் அறிவோம், அடைவோம், அதை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு தெரியும், ஆனால் அன்றைக்கு வெளியரங்கமாகும். படித்த வார்த்தை அன்றைக்கு செயல்படுகிற வார்த்தை. எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கண்ணீரின் பாதையிலும் கலக்கத்தின் பாதையிலும் சோதனையின் பாதையிலும் அன்றவரை கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, உண்மையாய் வாழ்ந்து என்ன பயன், நேர்மையாய் வாழ்ந்து என்ன பயன்,
உத்தமமாய் வாழ்ந்து என்ன பயன்? இல்லை அன்பானவர்களே, ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பலனை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதை பெற்றுக்கொள்ள. உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், வாக்கு மாறாதவர், அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரே, லார்ட் யூ ப்ரூவ் தம், நிருபியும் அலங்கார பண்ணும், அலங்கரியும், உடநாமத்தை மையப்படுத்தும். எல்லா துதியும் கனம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு நாள் வரும், அழியாத ஜீவகிரீடத்தை உலகமே பார்க்கிற அளவுக்கு அவர்களை முடிச்சுட்டுவார். அந்த நாள் பாக்கிய நாள், அது வெளியரங்கமாக இருக்கும். எனவே அந்த நாளுக்காக பொறுமையோடு காத்திருப்போம், தொடர்ந்து ஓடுவோம். தேவன் உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.